வசந்த கால வைசாக மாத பொருத்தம் ஆச்சாரியால் அவதரித்தது வசந்த காலம் மகாத்மாக்கள் வசந்த காலம் மாதிரி பிரதி பிரயோஜனமே எதிர்பார்க்காமல் லோகத்துக்கு ஹிதம் செய்கிறார்கள் என்று சொன்னவர் அவர் அவரும் அப்படிப்பட்டவர்தான் அவர் அவதாரம் பண்ணியது வசந்த ருத்துவாக இருக்கிறது அவர் பிறந்த மாசம் வைசாகம் நாம் வைகாசி என்பது வைசாக்கம் என்றால் சாக்கை கிளை இல்லாதது மரம் செடி என்றால் கிளை உண்டு கொடிதான் கிளை இல்லாதது வைசாகத்திற்கு மாதவ மாசம் என்றும் ஒரு பெயர் உண்டு சைத்ர மாசம் மது வைசாக்கம் மாதவம் மாதவி என்பது மல்லிகையின் பெயர் கிளை இல்லாமல் மல்லிகை கொடியும் வைசாகமாக இருப்பதால் அந்த மாசத்தின் ரெண்டு பேரும் மல்லிகை சம்பந்தம் உள்ளதாயிருக்கிறது அது மாத்திரமில்லை வசந்தம் என்பதன் அடியாக பிறப்பது வாசந்தி என்ற வார்த்தை வாசந்தி என்றும் மல்லிகைக்கே இன்னொரு பெயர் கூட இருக்கிறது இப்படி ஒரே மல்லிகை சம்பந்தத்தோடு ஆச்சாரியாலின் அவதார காலம் இருப்பது ரொம்பவும் பொருத்தம்தான் வெள்ளை வெளேர் என்று சுத்த சத்வரூபமாக மல்லிகை இருக்கிறது வெயில் காலத்தில் குளிர்ச்சி தருவதாக புஷ்பிக்கிறது ஆச்சாரியால் சம்சார வெயிலில் குளிர்ச்சி தருகிற ஒரு பெரிய மல்லிகையாக சுத்த சத்துவ அவதாரமாக வந்தவர் ஞான மல்லிகையாக வந்து லோகத்துக்கெல்லாம் பிரேமை என்கிற ஷம்மின் சுகந்தத்தை செய்த ஷம்கரின் ஜெயந்தியே வசந்த மாதவ ஜெயந்தியாயிருக்கிறது அது நம் மனசை எல்லாம் சுத்த வெளுப்பாக்கட்டும் அன்பின் மனத்தினால் நம் மனசை நிரப்பட்டும் அன்பான சிவத்திலேயே ஊறிப்போய் போய் சாந்தமான சிவஞானத்தை நாம் அடையும்படி அனுகிரகிக்கட்டும் ஞான வெளுப்பில் லயம் அடைய வைக்கும் பிரேமையில் சுகந்தம் சுகந்தத்தை உள்ளே தீர்க்கமாக இழுப்பது அப்படியே பிராணாயாமமாகி லயத்தை உண்டாக்குவதுதானே மல்லிகை சம்பந்தம் மேலும் சொல்கிறேன் மட்டத்தில் ஸ்ரீமுகம் கொடுக்கும்போது முதலில் ஆச்சாரியாலை பற்றி வர்ணிக்கிற வாச்சகம் நீளமாக வரும் அதன் நடுவில் சுதாரச மாதுர்ய கமலாசன காமினி தம்மில்ல சம்புல்ல மல்லிகா மாலிகா நிஷ்யந்த மகரந்த ஜரி சௌவஸ்திக வாக் விஜும்பனானந்த துந்திலித்த மனிஷி மண்டலானாம் என்று வருகிறது என்ன அர்த்தம் என்றால் கமலாசனரான பிரம்மாவின் காமினியாக சரஸ்வதி தேவி இருக்கிறாளே அவளுடைய தம்மில்லம் என்னும் கூந்தல் அலங்காரத்தில் மல்லிகை சரங்களை அணிந்திருக்கிறாள் அவற்றிலிருந்து பொழியும் நிகராகாது என்னும்படியாக அப்படிப்பட்ட அமிர்த ரசம் போன்ற அருமையான வாக்கை ஆச்சாரியால் ஆனந்தமாக மலர்த்திக் கொண்டு சமூகத்தை பூரிக்கும்படி செய்கிறாராம் ஆச்சாரியாளுடைய சர்வக்ஞத்துவம் லோகத்திற்கு தெரிவதற்காக சரஸ்வதியே அவரிடம் வாக்குவாதம் பண்ணி தோற்று போய் காட்டினாள் அவளை சாரதா பீட்டம் என்று ஸ்ருங்கேரியில் ஸ்தாபித்து அதில் சாநித்தியத்துடன் இருக்கும்படியாக ஆச்சாரியால் அமர்த்தினார் பத்து விதமான சன்னியாச பிரிவுகளில் அவளுடைய பெயரிலேயே பாரதி சரஸ்வதி என்று இரண்டை வைத்தார் ஸ்ருங்கேரியில் பாரதி சன்னியாசிகள் இங்கே காஞ்சி மட்டத்தில் சரஸ்வதி சன்னியாசிகள் சரஸ்வதி சன்னியாசிகளிலேயே இரண்டு சம்பிரதாயங்கள் ஆனந்த சரஸ்வதி என்றும் இந்திர சரஸ்வதி என்றும் இந்த மடம் இந்திர சரஸ்வதி சம்பிரதாயம் ஸ்ருங்கேரியில் பீட்டத்திற்கு பேர் சாரதா பீட்டம் இங்கே நம் மட்டத்திற்கு பேர் சாரதா மட்டம் சரஸ்வதி வெள்ளை வெளேர் என்று மல்லிகை மாதிரி இருப்பவள் அவள் சூட்டி கொண்டுள்ள மல்லிகையின் மாதுரியத்தையும் மிஞ்சுவதாக இருக்கிறதாம் ஆச்சாரியால் வாக்கு மல்லிகை மாசத்தில் பிறந்தவரின் வாக் விசேஷம்